பண்டிகை தொடி நம்ம இதை பத்தி பார்க்க போனா இப்ப வந்து ஆலோசனை மேற்கொள்ள போறான்னு சொல்லி சொல்லியிருந்தேன். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேத்து ஆலோசனை பண்ணியிருந்தாரு, இன்னைக்கு ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு. என்ன காரணம் சொல்லி கேட்டீங்கன்னா, நேத்து முழுமையான தகவல் வந்து வரவே இல்லை. என்ன காரணம் சொல்லி கேட்டீங்கன்னா, ரெண்டு பேத்துக்கு மேல நேத்து ஒமேகிரா கொரோனா கொஞ்சம் அந்த கட்டி அந்த மீட்டிங்ல வர முடியும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு என்ன அவசர ஆலோசனை நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 58,000 பேத்துக்கு மேல கொரோனா பரவல் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. 15,000 பேத்துக்கு மேல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்துருந்துச்சு. இதங்க அடுத்த அவசர ஆலோசனையா போயிட்டு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் கட்டுப்பாடுகள் என்ன போட்டிருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ வந்து News 18 எடுத்து நம்ம பார்த்தேன், பிரேக்கிங் நியூஸ்ல போயிட்டு இருக்கு. என்ன தகவல் சொன்னாங்கன்னா, இரவு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஊரடங்கு வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுங்காட்டி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வாரத்துல இறுதி நாள்ல வந்து ஊரடங்கு வரக்கு நிறையவே வாய்ப்புடுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த கட்டுப்பாடுகளை எதுக்கு போறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த கொரோனாவா இருக்கட்டும் ஒமேகிரா பரவலா இருக்கட்டும் எல்லாத்தையும் கொஞ்சம் கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் இவங்களோட இது கொண்டு வராங்க. அதுங்க அடுத்து இப்ப ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஊரடங்கு வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்ப ஆன்லைன் ஒர்க் வருமா ப்ரோ, ஆஃப்லைன் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆன்லைன்ல வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு உள்ளது. இதோட இறுதி முடிவு வந்து எப்போ வரும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து இன்னைக்கு சாயங்காலம் ஒரு 4-5 மணிக்குள்ள வந்துடும், 6 மணிக்குள்ள மோஸ்ட்லி வந்துடும். வந்த உடனே உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு இந்த ஒரு கட்டுப்பாடுகள் போட்டிருக்காங்க, இந்த தகவல் உங்களுக்கு நான் சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். இந்த தகவல் பத்தி நீங்க நினைக்கிறேன் மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.